ஒரு பகிர்ந்தலோடு சிசிலண்டி வாழ்வின் காலை வணக்கம். சாமானியர்களுக்கு அப்படின்னு ஒரு பொதுவான இயல்பு ஒன்று உண்டு. ஏதாவது ஒரு பெரிய வேலையை செய்யணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் இப்போ வந்து மூடு வரலங்க, அதுக்கெல்லாம் நல்ல மூடு வந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றது அவங்க வழக்கம். ஆனால் சாதனையாளர்கள் எல்லாருக்குமே ஒரு பொதுவான இயல்பு ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னா எப்போதுமே ததும்பி வழியிற உற்சாகம் அவங்ககிட்ட இருக்கும். இந்த உற்சாகத்தை தான் ஆங்கிலத்தில் என்தூசியாசம் அப்படின்னு நாம சொல்லுவோம். இது ஒரு கிரேக்க வார்த்தை என்தியாஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது. இந்த என்தியாஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கடவுள் உன்னுடன் இருக்கிறார், கடவுள் மயம் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். சாதனையாளர்கள் கிட்ட உற்சாகம் ததும்பி வழியும் அப்படின்னு சொன்னேன். அது எந்த அளவுக்கு ததும்பி வழியும்? உதாரணமா சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அவர் என்ன சொல்வாரா, என்னுடைய புத்தகத்தை நான் எழுதி முடிக்கும் வரை அதில் இருக்கக்கூடிய கதாநாயகன் கதாநாயகி இதர கதாபாத்திரங்கள் எல்லோரும் என்னை ஆட்கொண்டு விடுவார்கள், அவங்களெல்லாம் இறக்கி காகிதத்துல வைக்கிற வரைக்கும் என்ன அவங்க விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாராம். அது மட்டும் இல்லை, அதை முடிக்கிற வரைக்கும் ஒரு மாசம் ஆனாலும் சரி ரெண்டு மாசம் ஆனாலும் சரி ஒரே பூட்டி அறைக்குள்ளேயே தான் இருப்பாராம், எழுதி முடிச்சுதான் வெளியில வருவாராம். அந்த அளவிற்கு ததும்பும் உற்சாகம். நெப்போலியன் மாவீரன் நெப்போலியனுடைய உற்சாகம் எப்படின்னா ஒரு வருடத்தில் முடிக்கக்கூடிய போரினை இரண்டே வாரத்தில் முடித்தவர். அதுக்கும் அவருடைய உற்சாகம் தான் காரணம். மிக சிறந்த ஓவியர் மைக்கேல் ஏஞ்சலோ அவருடைய உற்சாகம் எந்த அளவுக்கு அப்படின்னா வரைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உடலியல் அப்படிங்கிற அனாட்டமி அதை 12 வருடம் படித்தார். அப்பதான் தத்ரூபமா எலும்பு சதை இதெல்லாம் வரைய முடியும் அப்படிங்கிறதுக்காக 12 வருஷம் படித்தார். அது மட்டும் இல்ல, ஓவியம் வரையறதுக்காக அந்த சேர்க்கிற வண்ணங்கள் அந்த கலவையெல்லாம் கூட தானே தான் கலப்பாராம். தன்னுடைய மாணவர்கள் கிட்டேயோ இல்ல வேலையாட்கள் கிட்டேயோ கூட அதை விட மாட்டாராம். அந்த அளவுக்கு அவருடைய உற்சாகம். நம்ம உடனே சொல்லலாம் இந்த உற்சாகம் எல்லாம் சின்ன வயசுக்காரங்களுக்கு சரிபட்டு வருங்க, கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அதுவும் தானாவே குறைஞ்சு போயிடுங்க இந்த உற்சாகம் அப்படின்னு சொல்றது வழக்கம். அதுதான் கிடையாது. ஆங்கில அகராதியை தொகுத்த வெப்ஸ்டர் தன்னுடைய 50 வயதுக்கு அப்புறமா தான் 17 மொழிகளை கற்று தேர்ந்தார். ராபின்சன் குரூசோ நாவலை டேனியல் டீபோ வெளியிடும் போது அவருக்கு 58. கவிஞரின் வாழ்க்கை வரலாறுங்கிற புஸ்தகத்தை வெளியிடும் பொழுது 71 வயது டாக்டர் ஜான்சனுக்கு. பிரின்சிபியா அப்படின்ற தன்னுடைய புஸ்தகத்திற்கான விளக்க உரையை கொடுக்கும் பொழுது ஐசக் நியூட்டனின் 83. உற்சாகமாக இருப்பதற்கும் வயதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அமெரிக்க தத்துவ ஞானி தோரோ என்ன சொல்றார் அப்படின்னா அன்றாடம் நாம நம்மளுடைய நாளை உற்சாகமாக துவக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும், கண்ணு முழிச்ச உடனே தூங்கி எழுந்து கண்ணு முழிச்ச உடனே படுக்கையில் இருந்தபடியே நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் பட்டியல் போட்டுக்கணும். நம்ம மனசோட ஒரு ஜன்னலை திறந்து தேவையில்லாத விஷயம் ஒண்ணுன்னா அந்த ஜன்னல் வழியா தூக்கி போட்டுடணும். எதிர்மறை சிந்தனைகள், நாம சந்தித்த அவமானங்கள், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பாவனையாக அந்த சாரணத்தின் வழியே வெளியே போட்டுடணும்னு சொல்றார். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த அரிய வாய்ப்பை நாம சாமானியர்களாகவே இருந்து கழிச்சிட போறோமா, அல்லது கொஞ்சம் உற்சாகத்தோட இருந்து சாதனைகள் பல புரிந்து மகிழ்ச்சி அடைய போறோமா? இது உங்க கையில தான் இருக்கு. காலை வணக்கம்.